திராவிடமா தமிழ் தேசியமா, திராவிடமா தமிழ் தேசியமா பேசிட்டு இருக்காரு. ஏன் இந்தியமா தமிழ் தேசியமா பேச முடியாதா? ஆரியமா தமிழ் தேசியமா பேச வராதா? இறுதி பேரவையில் கூட தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் பேசுகிறார். உங்களுடைய இனவாதம் அப்பட்டமா இருக்கு. இங்கே தமிழ் தேசியம் சொல்லிட்டு நீங்க பம்மாது காமிக்காதீங்க. உங்களுக்கு தமிழ் தேசியம் எந்த தொடர்பும் இல்லை. ஐயா மணியரசன் அவர்களுக்கும் அவரோடு இருக்கக்கூடிய கூச்சல் படுகின்ற எவருக்கும் தமிழ் தேசியத்துக்கு எந்த தொடர்பும் கிடையாது. பெரியாரை இவர்கள் எதிர்ப்பதற்கான ஒரே காரணம் என்னன்னா, பெரியார் தமிழ்நாடு விடுதலை கேட்டாரு. ஐயா மணியரசன் போன்றவர்களுக்கு தமிழ்நாடு விடுதலை தேவையில்லை நினைக்கிறார். வேற ஒன்று பெரியார் தெளிவா சொன்னார், தமிழ்நாடு விடுதலை தான் இறுதி இலக்கு என்று சொன்னார். இறந்து போவதற்கு முன்பு பேசிய பேச்சு அதைத்தான் பேசினார். அதில உடன்பாடு இல்லாதவர்கள் எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? எப்படி தமிழ் தேசியமா இருக்க முடியும்? தனித்தமிழ்நாடு கேட்ட அந்த பெரியார் உங்களுக்கு விரோதினால் ஒட்டுமொத்த இந்தியாவோடு தமிழ்நாட்டை கொண்டு போய் சேர்த்தவர்களை என்ன சொல்லுவீங்க? நீங்க 56 ஒருத்தர் வைக்கிறாரு, 50 வருஷத்துல ஒருத்தர் வைக்கிறார், நாங்க 1500 வைக்கிறோம், 2000 வைக்கிறோம். கீழே யாருக்கும் என்ன வருதுன்னா, இதுல இருந்து ஆரம்பிக்க முடியும். அவ
தமிழ் பேர் இல்லாத சதீஷ் சுரேஷ் கணேஷ் அப்படின்னு பெரிய பட்டியல் போட எல்லாரும் தமிழ் அறிவிச்சுக்கலாமா? அரசியல் சட்டம் எந்த புள்ளியில் அமைக்க வேண்டும்? முன்வைத்து போராடி நாம் பெற்ற உரிமைகளை பற்றி அவர்கள் பேசல. இடஒதுக்கீடு பத்தி உங்களுக்கு முரண்பாடு இருக்கா? அதை பத்தி நிலைப்பாடு இருக்கான்னு தெரியும். அதை பத்தி உங்க நிலைப்பாடு நான் சொல்லுங்க. அதை பத்தி இந்த வரை நீங்க பேசுங்க. பெண் விடுதலை பேசுகிறது காவல் இயக்கம் பெண் விடுதலை முன்வைத்து போராடி அந்த பெண் விடுதலை குறித்தான நிலைப்பாடு என்ன? அது வந்து எதுவுமே இல்லை. உடனே நேரம் அரசியல் கட்சிக்கு போயிட்டு திமுகவா அதிமுகவா அங்க வந்து பெண்களுக்கு பிரயத்துவம் பேசுறாங்க. கட்சியை வைத்து அவர் தத்துவத்தின் ஆழத்தில் இடப்பட முடியும். கட்சியை வைத்து அப்பட முடியும். அப்படி பார்த்தோம்னா இலங்கை பாராளுமன்றத்தில் தமிழ் தேசிய முன்னணி என்கிற பெயரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களால் உண்மையில் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு ஒப்பானவர்களா? அப்ப இந்த கருத்தியல் சண்டை என்பது உண்மையிலே கருத்தியல் சண்டை அல்ல. இது சொற்போர் மூலமாக கருத்துகளை பிசைந்திருக்கக்கூடிய வேற ஒண்ணுமே கிடையாது. பெரியாரே வந்து தேர்தல் அரசியலோ உடன்பாடு இல்லாத தேர்தல் அரசியலோ மறுத்தவர். ஏன்னா அது வந்து முழுமையான உரிமையை பெற்றுக் கொடுத்து விடாது தெல்ல தெளிவாக சொல்லி பிடிச்சுக்கிட்டார். திமுக ஆட்சிக்கு வந்தவரை திராவிட கழகத்தை கலைத்து விட்டு போலயே அவர் போராட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தார். இறுதி பேரவையில் கூட தமிழ்நாடு விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் பேசினார். அறிஞர் அண்ணா ஆட்சிக்கு வந்திருக்காரு, திமுக ஆட்சிக்கு வந்துவிட்டது, திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளை எல்லாம் நாங்கள் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்து கொண்டு வருவோம் என்று சொன்னதற்காக அல்லது செயல்படுவோம் என்று சொன்னதற்காக வாக்குறுதி கொடுத்ததற்காக அந்த வாக்குறுதிகள் ஒன்று இரண்டு நடைமுறைப்படுத்தியதற்காக தனது இயக்கத்தை கலைத்திற்கு செல்லவில்லை. இங்க 1000 கட்சிகள் வரும் போகும், ஆனால் இயக்கம் தான் இந்த கொள்கையை முன்னகர்த்தி செல்லும் என்று நின்றார் தந்தை பெரியார். அதான் அரசியல். நீங்க தந்தை பெரியார் பற்றி அப்படியே சூசகமாக அவர் அவருடைய பூர்வீகமான ஊரக கர்நாடகத்திலிருந்து அவர் பேசுகிறார். ஐயா மணியரசன் அவர்கள் பேசுகிறார். நீங்க என்ன சொல்ல கொடுப்பீங்க? உங்களுடைய இனவாதம் அப்பட்டம் தான் குறிப்பிடுது. அன்றைக்கு தமிழ்நாடு பேசியிருப்பான். அன்றைக்கு அவன் தமிழன் தான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க
எட்டு வருஷத்துக்கு முன்னால வந்தவன் 60 வருஷத்துக்கு முன்னால ஆந்திரத்தில் இன்றைக்கும் தான் தெலுங்கு என்று நீங்க வைத்திருந்தால் அதற்கும் ஒரு 1000 வருடத்துக்கு முன்பாக தமிழனாக இருந்தானே, அப்ப என்ன சொல்லுவீங்க? அப்ப அவன் தமிழனா தெலுங்கா? புரியல உங்க வாயத்துக்கு என்ன அளவு? நீங்க 56 ஒருத்தர் வைக்கிறாரு, 5 வருஷத்துக்கு ஒருத்தர் வைக்கிறான், 1500 வருஷம் வைக்கிறான், 2000 வருஷம் வைக்கிறான். கீழே வாழ்க்கை என்ன இருந்தான் கேட்கிறேன். காலத்தில் ஆந்திராவில் இருந்தவன், கர்நாடகத்தில் இருந்தவன், கேரளாவில் இருந்தவன் என்னவாக இருந்தான்? பெரியாருக்கு பூர்வீக கன்னடம் பேசுறீங்கள, இப்ப கன்னடத்தோட பூர்வீகம் எது? தமிழ் தானே, அதைத்தான் தான் பேசுறோம், அதைத்தான் தான் பேசுறோம். இன்றைய நிலையில், இன்றைய சமூக கட்டமைப்பில், இன்றைய மொழி வளர்ச்சி நிலையில், இன்றைய சமுதாய வளர்ச்சி நிலையில் நீங்க அத்தனை பேருக்கு தமிழ் என்று சொல்லாமல், சொல்ல இயலாமல், பார்ப்பனர்கள் அல்லாத ஒரு சமூகம் அவர் வாழ்கிறார்கள் என்கின்ற ஒரு வார்த்தையின் அடிப்படையில் திராவிடம் என்ற வார்த்தை வந்தது. வேண்டும் என்றால் நீங்கள் திராவிடம் என்ற சமஸ்கிருத வார்த்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது திராவிடம் என்கிற சமஸ்கிருத சொல்லுக்கான தமிழ் மொழி இணையாக வார்த்தை மொழிபெயர்த்துக் கொள்ளுங்க, அவ்வளவுதானே. எல்லாரும் மொழிபெயர்க்கு இல்லாத மொழிபெயர்த்து போயிருங்க. தனித்தமிழை தனித்தமிழ் மொழியில் தனித்தமிழ் வார்த்தையில மாத்திரம் மாத்திட்டு போயிருங்க. அதுதான் பிரச்சனை, கோட்பாடு பிரச்சனை இல்லையா, கோட்பாடு சிக்கல் இல்லையா? இவர்களுக்கு அடிப்படை தேவை என்னன்னா ஆர்எஸ்எஸ்க்கான படி அமைத்து கொடுத்தல் என்பதை தவிர கிடையாது. ராவிடத்தை விமர்சிப்பதுனாலேயே நாங்கள் ஆர்எஸ்எஸ் அவரோட சொல்றீங்க அப்படி முதல் தவறுன்னு சொல்றீங்க, சரி ஏத்துக்கிறோம். ஆர்எஸ்எஸ் ஏத்து என்னென்ன பண்ணீங்க அனைத்து உதவிகளையும் அவர்கள் தேவைப்படுகின்ற அனைத்து உதவிகளையும் அடிப்பதற்கு எதிராக தமிழர்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள், பெரியார்கள் போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள்,
திராவிட இயக்கத்தோடு போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க, அதை விட என்ன வித்தியாசம் நீங்க போராட்டம் நடத்தினீங்க? இறுதியில் 1510 12 இது எழுதுகிறார்கள்.
அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்திய துணை கண்டத்தில் பார்ப்பார்களை அல்லது சமஸ்கிருதத்தை தாண்டிய உயர்ந்த பண்பாடு என்ற ஒன்று கிடையாது என்கின்ற நம்பிக்கை இந்த மண்ணில இருக்கிறது. ஆனால் சமஸ்கிருதம் அல்லாத இன்னொரு செழுமையான ஒரு மரபு இந்த மண்ணில் இருக்கிறது. அதைத்தான் அவர்கள் பிற்காலத்தில் திராவிடம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள். இது மட்டும் வரல, காய்கறிகளுடைய அந்த எழுத்து என்பது சிந்தனை என்பது மேலும் செழுமைப்படுத்தி ஒரு மக்கள் இயக்கத்திற்கு நகர்த்துகிறது. நம்ம கேட்க விரும்புகிறோம், கால்களின் காலம் வரை எப்படிப்பட்ட அரசாட்சி முறை உலகங்கள் இருந்தது, அது இந்தியர்கள் இருந்தது, மன்னராட்சி முறை அது மன்னராட்சி முறை. காலனிய காலத்திலே அந்த காலனிய காலத்தினுடைய ஆரம்ப கட்ட காலத்திலே இன்னும் சொல்ல வேண்டும் முதல் இந்திய சுதந்திரம் சொல்றாங்க, அந்த காலகட்டம் முடிந்து 30-40 வருடங்கள் மக்கள் சமூக கூட்டங்களை பற்றியான சிந்தனை வர ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் இந்த மண்ணிலே மக்கள் எப்படியா இருந்தான், எப்படி ஒன்றுபட்டிருந்தான், எப்படி சமூக கூட்டமாக வாழ்ந்தான், எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு இருந்தது, சாதியாக இருந்தது, சாதியாக இருந்தது, மக்களாக இல்லை, சாதிகளை கடந்த ஒரு கட்டமைப்பாக இல்லை, அது சாதிகளாகவும் சாதிகளை அங்கீகரித்துக் கொண்டு அதனுடைய ஏற்றத்தாழ்வை அங்கீகரித்துக் கொண்டு ஏற்றத்தாழ்வு அடிப்படையிலான கட்டமைப்பு இருந்தது. அப்படிதான் இருந்துச்சு. அதையெல்லாம் கடந்து ஜனநாயகம் சமத்துவம் என்கின்ற அந்த புரட்சிகர வார்த்தை மேற்குலகத்தில் இருந்து வந்து அது அங்கிருந்து இந்தியாவினுடைய தென்கோடி பகுதியில எப்பொழுது வந்து இறங்குகிறது, பாளையங்களினுடைய போராட்டத்தின் மூலம் வருகிறது, பாளையக்கால போராட்டத்தின் மூலம் வருகிறது. பாளையக்கால போராட்டத்திற்கு பிறகான காலகட்டத்தில் மக்கள் எல்லாம் சேர்ந்து தங்களுக்கு என்று சங்கம் வைத்துக் கொள்ளலாம் என்கின்ற நிலை வரும் பொழுது பார்ப்பன் அல்லாதவர்களுக்கு என்று சங்கம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அப்பொழுதுதான் திராவிடம் என்கிற வார்த்தை அவர்கள் அரசியல் சொல்லாக பயன்படுத்துகிறார்கள். அந்த இடத்தை ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, திராவிடம் என்ற சொல் பார்ப்பனர் அல்லாத பிறவிது மக்களுக்கான ஒரு மக்கள் இயக்கம் தேவைப்படுகிறது என்றால் பார்ப்பனர் இடத்தில் தான் அத்தனை அதிகாரம் கொட்டி கிடக்கிறது. அதை நாம் நிராகரிக்கின்றோம், அவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த திராவிடம் என்ற சொல் அரசியல் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது. அரசியல் சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது எப்ப, பெரியார் பிறக்கின்ற காலத்திற்கு முன்பு, அவர் பிறக்கின்ற காலத்துக்கு முன்பு. ஆனால் தூக்கி போட நிறுத்துற இடமே பெரியார் திராவிடம் பயன்படுத்தினார், திராவிடம் அவருக்கு எடுத்துக்காக பேசிட்டு. அதாவது இந்த திராவிடம் என்கின்ற மக்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கிறார், கட்சி சேர்த்து கட்சி வச்சிருக்கிறமே, இயக்கம் வச்சிருக்கிறமே, சங்கம் வச்சிருக்கிறமே, இந்த மாதிரி இயக்க கட்டமைப்பு சங்க கட்டமைப்பு அரசியலோடு அதிகாரத்தோடு பேரம் பேசுகிறது, அதிகாரத்துக்கு போட்டி போடுவது, அதிகாரத்தை பங்கு கேட்கக்கூடிய இந்த கட்டமைப்பு எப்ப வந்துச்சுங்க, எப்ப வந்தது, இது காலகாலமாக இருக்கா, காலகாலமா இருக்கா, காங்கிரஸ் என்பது வெள்ளையோடு பேரம் பேசி அதிகாரத்தில் பங்கு கேட்பார். அந்த தளத்திற்குள் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது.
அதிலும் மிக முக்கியமாக பார்ப்பனர்கள் சாப்பிடுவதற்கு என்று தனித்த சமையலுக்காக அழைத்துச் செல்லப்பட்டார்கள். அந்த பார்ப்பனர்களுடைய சமையலை பார்ப்பதற்கு கூட யாருக்கும் அனுமதி கிடையாது. அவன் சாப்பிடுவதை பார்ப்பதற்கும் அனுமதி கிடையாது. இதோட நீங்க அத வந்து ஒரு சில பார்ப்பனர்கள் தனியா அவனே சமைச்சு அவனும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டான். இன்னொரு சில ஒரு பார்ப்பாளர்களுக்கு எழுதியிருப்பாரு, அவர் ஊர்லயே டிக்காஷன் போட்டு எடுத்துட்டு போயிட்டாரான். இங்கே டிக்காஷன் போட்டு எடுத்து அஞ்சு நாள் சாப்பாடு டிக்காஷன் போட்டு போட்டு காப்பீடு குடிச்சுட்டாரு. இவ்வளவு தூரம் தங்களை தனித்து நிறுத்திய ஒரு கூட்டமாக, அதிகாரத்தை கையில் வைத்துக் கொள்ள விரும்பிய ஒரு கூட்டமாக இருந்தவர்கள். இது பாம்பேல நடந்த காங்கிரஸ் மாநாடு போல தனியா வீடு ஒன்று கேட்டாய், ஒவ்வொரு தனித்தனியா வீடு வருவோம். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சொல்லுவாங்க, இவருடைய தொல்லை தாங்க நீங்க சொல்றாங்க. இப்படி அதாவது என்ன சொல்றாங்க, போனவர் பேசுறது பார்ப்போம்ல, நீங்க எப்படி பாருங்க ஐயோ ஐயோ இல்ல கண்டுபிடிச்சீங்களோ, அதுக்கு என்ன லேப் டெஸ்ட் எடுத்துக்கோ, அந்த டெஸ்ட் தான் நாங்க எடுத்து சொல்றாங்க. நம்ம எல்லாம் டெஸ்ட் எடுக்கல, இல்ல அவன் தானே சொல்றான், நீங்க வேற நாங்க வேறன்னு சொல்லுங்க. அவன் தானே சொன்னான், நாம் எல்லாம் வேறு அவர்கள் எல்லாம் வேறு. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ் சென்னை தமிழ் பேசுவான், கொங்குமணில் கொங்கு தமிழ் பேசுவான், மதுரையில மதுரை தமிழ், நெல்லையில் நெல்லை தமிழ், கன்னியாகுமரி கன்னியாகுமரி தமிழ், எல்லா இடத்துல ஒரே மாதிரி தமிழ் பேசுற கூட யாருங்க? எல்லாருக்கும் சரணம்னு பேர் வச்சிருக்காங்க, செந்தில் பேர் வச்சிருக்காங்க. இந்த பேர் ஏதாவது பார்ப்பனர் இருக்கிறதா? சுப்பிரமணியம் அப்பா, சுப்பிரமணியம் பிராமணியம் சுப்பிரமணியம் அவன் பேர்ல ஸ்பெல்லிங்ல கூட போடுறாங்க. அவன் முருகன் வச்சுக்க மாட்டானே, பழனியும் வச்சுக்க மாட்டானே, வேறு முருகன் வச்சுக்க மாட்டானே. ஏன் தன்னை ஒவ்வொரு இடத்தும் வேறுபடுத்திக் கொள்கிறார்கள், வேறுபடுத்திக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் தான் இவர்கள் வேறு நாங்கள் வேறு என்று பிரித்து தங்களுக்கு என்று அதிகாரத்தில் பேர பேசக்கூடிய ஆளாக அவன் இருக்கின்ற பொழுது, தாங்கள் தான் இந்த மண்ணில உயர்ந்த பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் என்று பேசுகின்ற பொழுது, அப்ப அவன் மட்டும் இல்ல, அவனை தாண்டி பெரும் கூட்டம் இங்கு இருக்கிறது. அவருடைய சமஸ்கிருத மொழி மட்டும் இல்லை, சமஸ்கிருதத்தை தாண்டிய ஒரு மூத்த மொழி இருக்கிறது, சிறந்த மொழி இருக்கிறது, செவ்விய மொழி இருக்கிறது என்று தமிழ் மொழியை கொண்டு கொண்டு வைத்தார்கள். அதை செய்ததன் பெரும்பங்கு கால்களில் இருக்கிறது. அதனால கால்களின் மீது பார்ப்பவர்களுக்கு காண்டது ஒம்பிக்கையாவது. நீங்க கால்களில் இருந்ததுல பல தகவல் கண்டுபிடிக்கிறீங்க, சரி, அதை எப்படி தூக்கி போடுறீங்க? கால்கள் எத்தனை வருஷம் எடுத்தாரு எழுதாரு புஸ்தகத்தை? இந்த 70 வருஷத்துக்கு முன்னாடி, 170 வருடத்துக்கு முன்பு ஏதாவது ஒரு துறை, தொழில் துறை, மொழியியல் துறை, ஒப்புழைக்கிற துறை, இது மாதிரி எந்த துறை, வரலாற்று துறை, வரலாற்று துறை, இது ஏதாவது வளர்ச்சி அடைந்திருந்ததா சொல்லுங்க. அன்றைக்கு இந்த காலகட்டத்தில் அவருக்கு கிடைத்த தரவுகளை வைத்துக் கொண்டு, அவருக்கு கிடைத்த ஆய்வு முறைகளை வைத்துக் கொண்டு எழுதிய ஒரு புத்தகத்தை இன்னைக்கு கூட படிச்சு தூக்கி போறீங்க. அதாவது மிக முக்கியமான தடையாக இருப்பது இந்த மண்ணிலே நுழைந்து வேறுபட இயலாமல் இருப்பது திராவிடம் என்ற சொல். திராவிடம் என்ற சொல்லுதான் பெருமைக்காக பேசல, பெருமைக்காக பேசல. இந்த திராவிடம் என்ற சொல்லு இந்த மண்ணினுடைய மொத்த பண்பாட்டு அடையாளமான சமஸ்கிருதம் மட்டுமே இருந்த பொழுது, இந்த மண்ணினுடைய மொத்த மத அடையாளம் என்பது வேத மதமாக மட்டுமே இருந்த பொழுது, இந்த மண்ணினுடைய அதிகார மையமாக பார்ப்பனியம் மட்டுமே இருந்த பொழுது, அதிகார மையத்திலும் மத அடையாளங்களிலும் மொழி அடையாளங்களிலும் மொழியை முதன்மைப்படுத்துவதிலும் இருக்கக்கூடிய இந்த வேத சமஸ்கிருத பார்ப்பனிய இந்த கூட்டம் என்பது வேறு, இங்கே கூடிய வெகுமக்கள் வேறு என்று பிரித்தது காடுகளினுடைய வேலை. அதைத்தான் செய்து முடித்தார், எல்லா கூட்டத்துக்கும் நாங்க தான் தலைவர் சொல்லணும். எல்லோரும்
அங்கேயும் சேர்த்து அவர்கள் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள், அவர்கள் தான் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அதை உடைந்து இது வேறு அது வேறு மக்களினுடைய சமயமாக நம்பிக்கையாக அவர்கள் வழக்காற்றியலாக அவர்களுடைய மரபாக இப்படி பல வார்த்தைகளின் மூலமாக அவர் அடையாளப்படுத்திவிட முடியும். பண்பாட்டு ரீதியாக அடையாளப்படுத்திவிட முடியும், மொழி ரீதியாக அடையாளப்படுத்திவிட முடியும். திராவிடம் என்ற சொல் பல வகைகளில் பல இடங்களில் பல்வேறு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அரசியலில் என்ன பயன்படுத்தப்படுதோ ஒரே விஷயம் தான், நான் பார்ப்பன அல்ல அப்படிங்கிற இடம். நான் பார்ப்பன அல்ல, ஹைதராபாத் தலைநகரமா எது
உங்களுடைய உரிமையை போராடி பெற்றுக் கொள்வது பெங்களூருக்கு சண்டை போட்டா, அது ஹைதராபாத்ல சண்டை போட்டா, அது டெல்லியில சண்டை போட்டா, எது ஏன் மடமாத்துறீங்க? நம்ம தமிழர்களால் நம்ம மண்ணிலே கொடுநடை
முடியவில்லை. எங்கோ வடமாநிலத்திலிருந்து வந்து அவன் கொடியை பறக்க விட்டுறான். அசிங்கமா இல்ல, அசிங்கமா இல்ல. யார் இது நீங்க அதை எடுத்து பேச மாட்டீங்களா? அவள் எதிரில்லையா? இங்க இவ்வளவு மோசமாக இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் முழுக்க முழுக்க யாருக்கு ஆர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது பார்த்துதான் இருக்கிறோம். அது தமிழர்களுக்கோ, தமிழ் மனிதர்களுக்கோ, தமிழ் மொழிக்கோ, தமிழ் இனத்திற்கோ சாதகமாக இல்லை. அதை கேள்விக்கொள்கிறோம். நாங்க இப்போது வீடியோ வைக்கிறோம். வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த ஆரிய படையெடுப்பை தடுத்து நிறுத்துவோம், ஒன்றாக களம் காணவார்கள். நமக்குள் பிறப்புகள் வேண்டாம் என்று பேசுகின்றோம். நீங்கள் முதலமைச்சர் ஆளுங்க. அதுக்காக நான் பேப்பர் போஸ்ட் இருந்தாலும் கிட்டி சரியா கேட்டுக்கல. உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிட்டு போங்க. எடப்பாடி முதலமைச்சர் நீங்க ஆகக்கூடாது. இது ஒரு பிரச்சனை கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசியம் என்பது இந்திய பார்ப்பனிய வேத மதத்திற்கு எதிரானது, பணியாளருடைய பொருளாதாரத்துக்கு எதிரானது, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது. அவ்வளவுதான் விஷயம். இதை பேசாத யாரும் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. அவர்கள் சும்மா நம்மளை பம்மாதி காமிச்சு ஏமாற்றுவதற்காக பேசுகின்ற பேச்சுக்கள் அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல என்று இறுதியாக சொல்லி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம். இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளராகி அழகு வார்த்தைகளோட தமிழ் தேசியம் சொல்லி தொண்டையிலேயே கற்றுறாத நீ கூப்பிட்டு உட்கார இல்லையா? உங்க கட்சியில அவர் வேட்பாளர்கள் ஆக்கியிருக்குமா இல்லையா? உங்க தலைவராக ஆக்கியிருக்குமா இல்லையா? அவரை விடவா அவங்க கட்சியில வந்து தியாகம் பண்ணவங்களா இருக்கிறாங்க? என்றைக்காவது பேசியிருக்கிறீர்களா அந்த அரசியலை பற்றி? தமிழரசு அரசியலை பற்றி நீங்க பேசியிருக்கிறீர்களா? அவர்கள் செயல்பாடுகளை பற்றி நீங்க பேசியிருக்கிறீர்களா? தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தை மட்டும் ஓட்டு கேட்க முடியாது, தமிழரசன் படத்தை மட்டும் ஓட்டு கேட்டீங்களா? உள்ள பாஜகவிற்கு நீங்க பணி அமைத்து கொடுத்தால் அதை முழுக்கமாக எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு படை இந்த மண்ணிலேயே இருக்கிறது. இங்க பாஜக ஒரு பிரச்சனை வரல, ஆர்எஸ்எஸ் ஒரு பிரச்சனை இல்ல. தமிழகத்தை மறுக்கிறது, தமிழ் அடையாளத்தை மறுக்கிறது, மொழியை மறுக்கிறது, தமிழர்கள் பொருளாதாரத்தை மறுக்கிறது, தமிழர்கள் பண்பாட்டை மறுக்கிறது, தமிழர்கள் சமய நம்பிக்கையை மறுக்கிறது, தமிழருடைய சுயநிர்ணய உரிமையை மறுக்கிறது அப்படிங்கிற இடம் பொழுது எந்த மாநில கட்சியையும் நாங்கள் விட்டுத்தர தயாராக இல்லை. நாம் தமிழர் கட்சியாக இருந்தாலும் எதிரி
அவர்கள் தடுமாறி கொண்டிருக்கும் பொழுது அவளுக்காக படி கட்டி கொடுக்கக்கூடியவர்களை தோல்வியில் என்றுதான் பார்க்க. அவனை விரட்டிட்டு சொல்லுங்க, அவ்வளவு பேசுவோம், சண்டை போடுவோம், அவன் விரட்டி பேசுவோம். நாகூர்ல இருந்து வந்து நம்ம ஊர்ல குடி நட முடியுது அவனால. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய விடுதலை சிந்தனை கட்சி கூட நட முடியல. எங்க பிரச்சனை, யாருக்கு பிரச்சனை? நம்ம ஊருக்காரர், நம்ம தமிழர், நம்ம தமிழர்களா நம் மண்ணில கொடி நட முடியவில்லை. எங்கோ வடமாநிலத்திலிருந்து வந்து அவன் கொடியை பறக்க விட்டு இருக்கிறான். அசிங்கமா இல்ல, அசிங்கமா இல்ல? யார் இது நீங்க அதை எடுத்து பேச மாட்டீங்களா? அவள் எதிரில்லையா? இங்க இவ்வளவு மோசமாக இங்க இருக்கக்கூடிய அதிகார வர்க்கம் முழுக்க முழுக்க யாருக்கு ஆர்வமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறத பார்த்துதான் இருக்கிறோம். அது தமிழர்களுக்கோ, தமிழ் மனிதர்களுக்கோ, தமிழ் மொழிக்கோ, தமிழ் இனத்திற்கோ சாதகமாக இல்லை. அதை கேள்விக்கு வருவோம். நாங்க இப்போது முதல் வீடியோ வைக்கிறோம். வாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நின்று இந்த ஆரிய படையெடுப்பை தடுத்து நிறுத்துவோம், ஒன்றாக களம் காணவார்கள். நமக்குள் பிறப்புகள் வேண்டாம் என்று பேசுகின்றோம். நீங்க முதலமைச்சர் ஆளுங்க. அதுக்காக நான் பேப்பர் ஹவுஸ் இருந்தாலும் கிட்டி சரியா இருக்கிறேன். உங்கள் முதலமைச்சர் ஆகிட்டு போங்க. எடப்பாடி முதலமைச்சர் வந்து நீங்க ஆகக்கூடாது. இது ஒரு பிரச்சனை கிடையாது. முதலமைச்சர் எங்களுடைய நிலைப்பாடு தமிழ் தேசியம் என்பது இந்திய மார்பணிய வேத மதத்திற்கு எதிரானது, பணியாளருடைய பொருளாதாரத்துக்கு எதிரானது, ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது. அவ்வளவுதான் விஷயம். இதை பேசாத யாரும் தமிழ் தேசியவாதிகள் கிடையாது. அவர்கள் சும்மா நம்மளை பம்மாதி காமிச்சு ஏமாற்றுவதற்காக பேசுகின்ற பேச்சுக்கள் அவர்கள் தமிழ் தேசியவாதிகள் அல்ல என்று இறுதியாக சொல்லி முடிக்கின்ற. நன்றி, வணக்கம். அவர் கல்லூரி பேராசிரியர், அனைத்து தகுதியும் உடையவர். ஆனால் ஒட்டுத்தின்னு சொல்லி அறிவாலயத்தின் ஒட்டுத்தின்னு சொல்றையே நீ அர்ஜுன் சம்பத்துடன் கோமண துணியா சீமானா கேட்குற? அறிவாலயத்தின் ஒட்டுத்துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல. அறிவாலயம் ஒன்றும் வித்தியாசமானது இல்லை. அறிவாலயம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்த திராவிட இயக்கத்துடைய மிகப்பெரிய போர்வாள் இயக்கம்.